வணக்கம். இன்னைக்கு உங்க அக்ரி பாய்ஸ் குக்கிங் சேனல்ல நூடுல்ஸ் ஃப்ரை தான் செய்ய போறோம். கூமணி சமைக்கிறோம், குதூகலமா சாப்பிடுறோம். இனி எதைங்களே நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தியாச்சு, கொதிக்கிட்டோம். நல்லா கொதி வந்த பின்னாலதான் நூடுல்ஸ் இதுல போடணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்னா காய்கறி எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். நூடுல்ஸுக்கு வெங்காயத்தை நீட்டு வாக்கில் வெட்டிக்கணும். கேரட்டையும் இப்படி நீட்டு வாக்கில் தான் கட் பண்ணிக்கணும். வெங்காயத்தால கட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, இப்ப இனிமேல் நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். அது எண்ணெய் எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா, நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இருக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கிறோம். நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அதுக்கு மேல வேக விட்டோம்னா இது அப்படியே ஒன்னோட ஒன்னு ஒட்டி குழண்டு போயிடும். தண்ணி கொஞ்சம் அதிகமா வச்சு வடிச்சாதான் நல்லா பளபளன்னு வரும். அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு, இத இப்ப எடுத்து வடிச்சுக்கலாம்.
தண்ணி எல்லாம் வடிச்சாச்சு. இத கொட்டி ஆற வச்சுக்கலாம். நூடுல்ஸ் ஃப்ரை பண்றதுக்கு தவா வச்சுக்கலாம். செக்கலாட்டுனா கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதுக்கு வந்து கம்மியா சேர்த்தனா போதும். பாதி அளவு வேக்காடு வரணும்னு வேக வச்சுக்கலாம். பொடிய நறுக்கின பீன்ஸ், பொடியான இருக்கிற முட்டைக்கோஸ், நீட்டு வாக்கில் கட் பண்ண கேரட், பொடி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீட்டு வாக்கில் கட் பண்ண கொடமிளகாயை சேர்த்துக்கிறோம். காயெல்லாம் அரைவேக்காடு வந்துருச்சு. இப்ப நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறோம். சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், நூடுல்ஸ் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
பொடியா நறுக்கின வெங்காயத்தால். நூடல்ஸ் ரெடி ஆச்சு, இப்ப இறக்கிக்கலாம். சூப்பரா இருக்குது, ரொம்ப அருமையா இருக்குது. சீனாவோடைய பாரம்பரிய உணவு இது. இது நம்மளும் ட்ரை பண்ணலாம், எப்படி வருதுன்னு தெரியலன்னு. அருமையா வந்திருக்குது. இப்பதான் தெரியுது குழந்தைகளுக்கு ஏன் இது ரொம்ப பிடிக்குது அப்படின்னு. அவ்வளவு அருமையா இருக்குது, அதனாலதான் குழந்தைகளுக்கு அவ்வளவு அருமையா பிடிக்குது. செம்மையா இருக்குது. சைனாவோட பாரம்பரிய உணவுனாலும் அதையும் சாப்பிடுறதுனோ நாம தான். என்ன நூடுல்? அக்கா நூடுல்ஸ். என்ன சொல்றீங்க? கக்கா நூடுல்ஸ். கக்கா நூடுல்ஸா? இனி இதையங்களே சமைச்சு பாருங்க, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அருமையா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்ஸும் போட்டு விட்டுருங்க. சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? வாவ்.